இன்றைய முக்கிய செய்திகள். அமரர் ராஜீவ்காந்தியின் 76வது பிறந்த நாள் விழா, அரசு சார்பில் முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரியில் 10,000 நெருங்குகிறது கொரோனா தொற்று பாதிப்பு, ஒரே நாளில் 554 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி. புதுவை முன்னாள் முதல்வர் வெங்கட சுப்பா ரெட்டியாரின் மகன் பாஜகவில் இணைந்தார், நிர்வாகிகள் பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர். செய்திகள் தொடர்கின்றன. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் நாராயணசாமி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். புதுச்சேரியில் உள்ள மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனையின் கோவிட் பிரிவில் ஏராளமான நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அங்கு பணியாற்றும் சுகாதார பணியாளர்கள் பலருக்கு நோய் ஏற்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதனால் ஜிப்மர் மருத்துவமனையில் ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் வரும் 24 தேதி முதல் ஜிப்மர் மருத்துவமனையின் அனைத்து வெளிப்புற சிகிச்சை பிரிவுகள் மூடப்படுகின்றன என மருத்துவ கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மேலும் வரும் 24 தேதி முதல் யாருக்கும் சிகிச்சைக்கு வர முன் அனுமதி தர வேண்டாம் என்று துறைகளுக்கு தெரிவித்து கடிதம் ஒன்று அனுப்பியுள்ளார். தொலைபேசி மூலமாக ஆலோசனை தரலாம் என்றும் அவர்களுக்கு குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே கடந்த ஜூன் ஜூலை மாதங்களில் கொரோனா காரணமாக வெளிப்புற சிகிச்சை பிரிவுகள் மூடப்பட்டன. தற்போது கொரோனா நோய் தொற்றால் பலரும் பாதிக்கப்பட்டிருப்பதால் ஜிப்மர் மருத்துவமனையின் வெளிப்புற சிகிச்சை பிரிவுகள் மீண்டும் மூடப்படுகிறது. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாள் இன்று புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளையொட்டி புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் மாநில முதலமைச்சர் நாராயணசாமி, சபாநாயகர் சிவக்கொழுந்து, அமைச்சர் ஷாஜஹான் ஆகியோர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் கொரோனாவால் பாதித்தவர்களின் எண்ணிக்கை 9,292 உயர்ந்துள்ளது. புதுச்சேரியில் ஒரே நாளில் புதியதாக 554 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரியில் 484 பேரும், மாஹேவில் 35 பேரும், ஏனாமில் 35 நபர்களும் அடங்குவர். இதுவரை 3,521 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 5,631 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதுச்சேரியில் 7 நபர்களும், ஏனாமில் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து மாநிலத்தில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 137 உயர்ந்துள்ளது. இதில் புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை 9,292 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுவை முன்னாள் முதல்வர் மகன் முத்து நாராயணன் பாஜகவில் இணைந்தார். புதுச்சேரி மாநில சுதந்திர போராட்ட தியாகியும் முன்னாள் புதுச்சேரி முதலமைச்சர் வெங்கட சுப்பா ரெட்டியார் அவர்களின் இளைய மகன் முத்து நாராயணன் ரெட்டியார் அவருடைய ஆதரவாளருடன் இந்திரா காந்தி சதுக்கம் அருகில் உள்ள பாஜக கட்சி தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் சாமிநாதன் தலைமையில் பாஜகவில் இணைந்தார். இதில் பொது செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், மோகன்குமார் துணைத் தலைவர் மற்றும் பாஜக கட்சியைச் சேர்ந்த மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அவருக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் அமைச்சர் ஏழுமலை நினைவை போற்றும் வகையில் அவரது உருவப்படத்திற்கு முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை செய்தார்.
கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொரோனா நோய் தொற்றால் முன்னாள் அமைச்சர் ஏழுமலை உயிரிழந்தார். இவரது நினைவை போற்றும் வகையில் காங்கிரஸ் கட்சியினர் அவரது படத்திற்கு பல்வேறு இடங்களில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் அண்ணா சாலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் சுப்பிரமணியன், வருவாய்த்துறை அமைச்சர் ஷாஜஹான், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் ஆகியோர் அவரது படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் பாபு, பிசிசி ரகுமான், தனுசு, செந்தில், இளையராஜா மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. 48.38 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள துணிகள் காப்பகத்தை லட்சுமி நாராயணன் எம்எல்ஏ திறந்து வைத்தார். புதுச்சேரி நகராட்சி ராஜ்பவன் தொகுதியில் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் அவர்களின் 17 மற்றும் 18 ஆம் ஆண்டு நிதியின் கீழ் வைத்திக்குப்பம் கணேஷ் நகரில் அமைந்துள்ள தலைமையகத்தில் சுமார் 45.38 லட்சம் மதிப்பீட்டில் துணிகள் காப்பகம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு உள்ளாட்சித்துறை செயலர் ஜெயக்குமார், ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ரவிப்பிரகாஷ், உள்ளாட்சித்துறை இயக்குனர் கண்ணன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சிவக்குமார், நகராட்சி செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியன் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்தநாளையொட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மரக்கன்றுகள் நடப்பட்டன. விழாவில் முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் சுப்பிரமணியன், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் ஆகியோர் விழாவை சிறப்பித்தனர். விழா ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பூக்கடை ரமேஷ் செய்திருந்தார். விழாவில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் ராஜீவ்காந்தியின் உருவப்படத்திற்கு காங்கிரஸ் சார்பில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அமரர் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதி சாமிப்பிள்ளை பகுதியில் காங்கிரஸ் பிரமுகர் காசலிங்கம் மற்றும் உமாசங்கர் தலைமையில் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் சுப்பிரமணியன், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்பு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மன்னாடிப்பட்டில் ₹21 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை டிபிஆர் செல்வம் எம்எல்ஏ துவக்கி வைத்தார். மன்னாடிப்பட்டி தொகுதியில் 21 லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டிபிஆர் செல்வம் துவக்கி வைத்தார். மன்னாடிப்பட்டு கொம்பியூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட கூனிச்சம்பட்டு, மணவெளி ஆகிய இரு கிராமங்களிலும் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 21 லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டிபிஆர் செல்வம் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மன்னாடிப்பட்டு கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையர் ஜெயக்குமார், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் கூனிச்சம்பட்டு கிராமத்தில் உள்ள
கைக்கிளை குட்டையை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி அங்கிருந்த விஷப்பூச்சிகள் ஊருக்குள் வராமல் தடுப்பதற்கு குளத்தை சுற்றி மின் விளக்குகள் அமைக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஆகியோருக்கு கிராம மக்கள் சார்பாக மனு அளிக்கப்பட்டது. புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 முறை விருது பெற்ற உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் VCC-யில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மா பயிற்சி வகுப்பில் எங்களது VCC-யில் பயின்ற 168 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ஆண்டிற்கான நீட் JEE பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் JEE டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். ஜோதிலட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுறேன். என்னுடைய பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல 500 மார்க்குக்கு 499 எடுத்து மாநிலத்தின் 2nd இடம் பிடித்துள்ளார்கள். கொண்டு வந்திருக்கு, எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கோ. என் பேர் ஜோஸ்பின். டியூஷன் சென்டருக்கு இவன் 2nd ஸ்டூடெண்ட். ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் பேரனும் இங்கே தான் படித்தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் நன்றி சொல்லணும். சர்ச்சிட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம். இவனுடைய ஃபியூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான். அதுக்கு வந்து சாரோட பிளெஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நான் ரூபனுடைய அம்மா. என் பொண்ணு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாள். இங்கே விசிசியில் சேர்த்ததுனால அவள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவலில் 3rd வந்தாள். சாருக்கு ரொம்ப நன்றி. வகுப்பில் சேர அணுகவும் VCC நாகராஜன், ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டுடோரியல், வெள்ளாளர் வீதி, முதலியார்பேட்டை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. உயிர் காக்கும் மருந்தில் கலப்படம் செய்தவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மத்திய அரசின் நிறுவனமான தேசிய மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் நாட்டில் தற்போது விற்பனை செய்து கொண்டிருக்கும் மருந்துகளில் 35 வகையான மருந்துகள் தரமற்றவை, மனிதர்கள் உட்கொள்ள தகுதியற்றவை என்று குறிப்பிட்டுள்ளது. எனவே அந்த மருந்துகளை மக்கள் வாங்கி பயன்படுத்தாத வகையில் மக்கள் மத்தியில் உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இது சம்பந்தமாக புதுவை மாநில தலைமை செயலர், சுகாதாரத்துறை செயலர், சுகாதாரத்துறை அமைச்சர் ஆகியோர்களுக்கு புகார் மனு அனுப்பப்பட்டுள்ளது. அதாவது காய்ச்சல், நுரையீரல் பாதிப்பு, வாயு பிரச்சினை, வாந்தி, வயிறு உபாதைகள் ஆகிய பிரச்சினைகளுக்காக பயன்படுத்தப்படும் 35 வகையான மருந்துகள் தரமற்றவை என கண்டறியப்பட்டு அவருடைய பெயர்கள், கம்பெனியின் பெயர்கள் முழுமையாக மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இவற்றில் பெரும்பாலான மருந்துகள் இமாச்சல பிரதேசம், உத்தரகண்ட், பஞ்சாப், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் தயாரிக்கப்பட்டுள்ளன. கர்நாடகா, தெலுங்கானாவில் இருந்து தயாரிக்கப்பட்ட மருந்துகள் தரமற்றவை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மருந்துகள் மட்டுமின்றி கைகளை சுத்தப்படுத்தும் கிருமி நாசினிகள் செலவும் தரமற்றவை என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நம்முடைய புதுவை மாநில அரசுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தரமற்ற மருந்துகளின் பட்டியலை பொதுமக்கள் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். நாட்டிலுள்ள ஏழை எளிய மக்கள் மனதார நன்றி மருந்துகளை வாங்கி உட்கொள்கின்றனர். மருந்துகளில் கலப்படம் செய்து தரமற்ற மருந்துகளை தயாரித்து நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும். நிறுவன உரிமையாளர்கள் குண்டர் தடை சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டது. 76th ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு MP வெங்கடேசன் தலைமையில் கட்சி அலுவலகத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் 76th பிறந்தநாள் விழா மதகடிப்பட்டு பகுதியில் MP வெங்கடேசன் அவர்களின் தலைமையில் கட்சி அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்ட ராஜீவ்காந்தியின் உருவப்படத்திற்கு மலர் அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டு ராஜீவ்காந்தி அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சந்திரன், தட்சிணாமூர்த்தி, நடராஜன், சத்தியமூர்த்தி, ராமசாமி, ரவி, மதிவானன், பிரபு, அருண், அமாவாசை மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ராஜீவ்காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு செய்தி தொடர்பாளர் வீரர் ராகவன் அவரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் 76வது பிறந்தநாள் விழா மண்ணாடிப்பட்டு தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பாக திருக்கனூர் பகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கலந்து கொண்டு ராஜீவ்காந்தியின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக புலிகள் கட்சி சார்பில் ஒண்டி வீரர் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுவை மாநில தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அருந்ததி நகர் பகுதியில் சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரன் அவர்களின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை தாங்கி புதுவை மாநில தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் சரவணன் அவர்கள் தலைமை தாங்கினார். மேலும் புதுவை மாநில அருந்ததி நலசங்க தலைவர் தவமணி அவர்களும், புதுவை மாநில அண்ணல் அம்பேத்கர் நலசங்கம் தலைவர் தன்ராஜ் மற்றும் உருளையன்பேட்டை அதிமுக பிரமுகர் பழனிவேல் அவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் கட்சி நிர்வாகிகள் சரவணன், சங்கர், மூவேந்தன், உதயா, லட்சுமணன், வீரன், சுரேஷ், பாலாஜி, திருமலை, அருள், முருகன், அரவிந்த், தமிழ், பவித்ரன், தினேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள், பெரியவர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். வெற்றி மக்கள் இயக்கம் சார்பில் வீடு வீடாக சென்று நோய் எதிர்ப்பு சக்தி மாத்திரைகள் வழங்கப்பட்டது. வெற்றி மக்கள் இயக்கத்தின் கொரோனா ஒழிப்பு சேவையின் 160வது நாளான இன்று முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் மூகாம்பிகை நகர் பகுதியில் நேரடியாக சென்று உடல்நிலை சரியில்லாமல் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச இரத்த பரிசோதனையும் நோய் எதிர்ப்பு சக்தி ஹோமியோபதி மருந்தான ஆர்சானிக் ஆல்பம் 30 சர்க்கரை நோய் மருந்து மற்றும் மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. வெற்றி மக்கள் இயக்கத்தின் தலைவர் வெற்றி செல்வம், ஒருங்கிணைப்பாளர் பிரவீன்குமார் முன்னிலையில், ஜெயபிரகாஷ், சொக்கலிங்கம், ராபர்ட் சரவணன் ஏற்பாட்டில் டாக்டர் பாக்கியசூழன் இரத்த பரிசோதனை உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்து மருந்துகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. இந்த 160வது நாள் சேவையில் வெற்றி மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் கணபதி, இன்பசேகரன், தினேஷ், அரவிந்த், நவீன், குணா, கார்த்திக், நயினார் மண்டபம், மூகாம்பிகை நகர், ஊர் பொதுமக்கள், பிரமுகர்கள் உள்ளிட்ட பல்வேறு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஒலி ஒளி அமைப்பாளர் சங்கம் சார்பில் கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன. புதுவை ஒலி ஒளி அமைப்பாளர்கள் சங்கத்தின் சார்பாக பல நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொடிய நோயை கட்டுப்படுத்துவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசங்கள் சங்கத்தின் சார்பாக ஆங்காங்கே வழங்கப்பட்டது. புதுவை பழைய பேருந்து நிலையம், உடவசந்தை, முத்தியால்பேட்டை, முருங்கப்பாக்கம், வில்லியனூர், தவளக்குப்பம், திருக்கனூர், புதுவை கொக்கு பார்க் ஆகிய இடங்களில் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில்
நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் சிவானந்தம், சட்ட ஆலோசகர் கார்த்திகேயன், தலைவர் வெங்கடேச பெருமாள், துணைத் தலைவர் சுரேஷ், செயலாளர் அன்பழகன், துணை செயலாளர் முருகன், இணை செயலாளர் சந்திரசேகரன், பொருளாளர் பாஸ்கரன், துணை பொருளாளர் முத்துராமன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமரர் ராஜீவ்காந்தியின் 76வது பிறந்த நாள் விழா, அரசு சார்பில் முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரியில் 10,000 நெருங்குகிறது கொரோனா தொற்று பாதிப்பு, ஒரே நாளில் 554 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி. புதுவை முன்னாள் முதல்வர் வெங்கட சுப்பா ரெட்டியாரின் மகன் பாஜகவில் இணைந்தார், நிர்வாகிகள் பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.